அரையடியில் ஸ்ரீடிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய தினம் ஓவையார் ஆத்திச்சூடியின் அறுபத்தி ஏழாவது பாடலை காணவிருக்கிறோம் இந்த பாடல் நாடு ஒப்பன செய் இதற்குரிய விளக்கம் என்ன என்று பார்த்தால் நாட்டுக்கு எது பொருந்தக்கூடியதோ ஒப்புக்கொள்ளக்கூடியதோ ஏற்றுக்கொள்ளக்கூடியதோ அந்த வகையான செயல்களை நீ செய் செய் என்று சொல்லியிருக்கிறார் ரிகார் இந்த நாடு ஒப்பன செய் என்று பார்த்தால் நாட்டிலுள்ள மக்கள் பலர் பெரும்பாலானோர் ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் எதுவோ அதை செய்ய வேண்டும் நாட்டிலுள்ள மக்களுக்கு எதிரான அவர்கள் ஒத்துக்கொள்ளாத விஷயங்களை செய்யக்கூடாது என்று ஒரு பொருள் எடுத்துக்கொள்ளலாம் குறிப்பாக இரண்டாவது விஷயத்தை பார்த்தால் குறிப்பாக நாட்டை ஆள்பவர் அல்லது ஒரு அரசு அதிகாரத்திலே இருப்பவர்கள் தனது விருப்பத்துக்கு நாட்டை ஆளாமல் அரசாட்சி செய்யாமல் பொதுமக்களுடைய விருப்பம் பொதுமக்களுக்கு எது விருப்பம் மட்டுமல்ல பொதுமக்களுக்கு எது ஒத்துக்கொள்ளும் அவர்களுக்கு எது நன்மை தரக்கூடிய விஷயம் பயன் தரக்கூடிய விஷயம் என்பதை பார்த்து அவற்றை செய்ய வேண்டும் இப்படி ஒரு பொருள் இருக்கிறது மூன்றாவது விஷயம் நாட்டுக்கு எது ஒத்துக்கொள்ளுமோ நாட்டுக்கு எவையெல்லாம் ஏற்றம் தருமோ நாட்டுக்கு எவையெல்லாம் பொருந்தக்கூடியதோ அதை செய்ய வேண்டும் இது அனைவருக்குமானது இதனை மிக அழகாக திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் பிணியின்மை செல்வம் விளைவு இன்பம் ஏமம் அணி என்ப நாட்டிற்கு இவ் இவ் ஐந்து என்று சொல்லியிருக்கிறார் அணி என்று சொன்னால் சிறப்பு பெருமை எது அணியாக திகழ்கிறது ஒரு நாட்டிற்கு ஐந்து அணி என்னென்ன சிறப்பு பிணியின்மை நோயின்மை செல்வம் மூன்றாவது விளைவு விளைவு என்று சொல்லும்போது உற்பத்தி வளம் இன்பம் மகிழ்ச்சி ஏமம் என்று சொன்னால் சிறந்த பாதுகாப்பு இந்த ஐந்தும் இருக்க வேண்டும் ஒரு நாட்டுக்கு எது சிறப்பு ஒப்புக்கொள்ளக்கூடியது பொருத்தமானது அதற்கு அணியாக அமையக்கூடியது என்று பார்த்தால் நோயின்றி வாழ வேண்டும் மக்கள் அனைவரும் நாட்டிலும் நாட்டு மக்களிடமும் செல்வ வளம் இருக்க வேண்டும் அனைத்து பொருட்களின் உற்பத்தியும் சிறப்பாக நடைபெற வேண்டும் அனைவரும் இதன் காரணமாக மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் இருந்து சரி எதிரிகளிடமிருந்து எந்த துன்பமும் நேராத வகையிலே கட்டுக்காவலாக இருக்க வேண்டும் இவற்றுக்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் ஒரு நல்ல குடிமகன் இந்த நாட்டினுடைய இந்த ஐந்துக்கும் நாட்டிலுள்ள மக்கள் எல்லாரும் நோயின்றி வாழ்வதற்கும் செல்வத்தோடு வாழ்வதற்கும் உற்பத்தி சிறப்பாக இருப்பதற்கும் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கும் காவல் நிறைந்தவர்களாக இருப்பதற்கும் என்ன செய்ய வேண்டுமோ அதற்கு பொருந்தக்கூடியதை அரசும் செய்ய வேண்டும் தனி மனிதராகிய குடிமக்களாகிய நாமும் செய்ய வேண்டும் என்பதைத்தான் நாடு ஒப்பன செய் என்று சொல்லியிருக்கிறார் அவையார் நாளைக்கு தினம் மாத்திச்சூடி நடத்த காணும் வரை உங்களது நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கு நிய பத்மன் நன்றி வணக்கம்